அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நான் பல்லடம் ஈஸ்வரமூர்த்தி, என்னுடைய மனைவி மல்லிகா தேவி, என்னுடைய மகன் ஜெய் வெற்றிவேலன். நாங்கள் வந்து கடந்த 2005 குடிலில் தொடர்பில் இருக்கிறோம். எப்படின்னா, நாங்கள் வந்து கவுனர் முழுக்கத்தோட நெருங்கிய தொடர்பில் இருந்தோம். அந்த கவுனர் முழுக்க ஐயாவை வந்து எங்களுக்கு வந்து குடியில் அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகப்படுத்தும் வகையில் வந்து நாங்கள் 2005 முதல் இங்கே குடிலுக்கு வந்தோம். அப்போ இருந்து அரகர ஐயாவோட நாங்கள் தொடர்பு இருந்தது. வருடத்தில் சுமார் ஒரு 3 நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு வந்துட்டுருக்குறோம். அப்போ வந்ததில் வந்து அப்போ வந்து என்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தபடி அப்போருந்து வந்து நாங்கள் அசைவ உணவு எடுத்துக்கிறோம். என்னுடைய மகன் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து சைவ உணவு குடும்பமாக தான் இருக்கிறோம். தொடர்ந்து வந்து 15 நாங்கள் வந்து ஐயாவனுடைய தொடர்பில் இருந்து வந்துட்டுருக்குறோம். அப்போ வந்து நான் குடிலுக்கு வர்றப்ப வந்து தொழிலில் வந்து ஒரு சிரமங்கள் இருந்தது. ஐயாவோட தொடர்பு ஏற்றதுக்கு ஒரு நல்ல முறையில் தொழில் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குது. அந்த வகையில் குடும்பம் வந்து நல்ல முறையாக நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம். மற்ற விவகாரம் பார்த்திங்கன்னா, என்னோடய மகன் வந்து எல்லா வகையிலையும் பள்ளியிலையும் முதல் மாணவனாக படிச்சுட்டு வர்றான். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்று வரைக்கும் நல்ல முறையாக படிச்சுட்டு வந்துட்டுருக்குறான். எனக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு 7 வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லாத இருந்தது. ஐயாவோட தொடர்பு ஏற்பட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோடனே வந்து என் மனைவி கற்பமான அப்படி அதில் வந்து எனக்கு சிறந்த நாண குழந்தை வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதில் அது வந்து எங்கள் குடும்பமே மகிழ்ச்சி அடைந்து எனக்கு பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து தினமும் காலையில் ஒரு தடவை இரவும் வந்து ஐயானை வணங்கிட்டு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலையை ஆரம்பிச்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் வந்து தொழிலையும் சரி, குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த அரங்க டிவியை பார்த்துட்ருக்குற அனைவருமே வந்து ஒரு முறையேனும் வந்து இங்கே வந்து குடியில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்னு என்னுடைய வேண்டுகோளாக வைச்சு. ஓம் அகத்தீசாய நம. இந்த குடில் வந்து எங்களுக்கு தாய் வீடு. நாங்கள் இங்கே தாய் வீட்டுக்கு வரதா நினச்சி தான் எப்பவுமே வருவோம். இங்கே வந்துட்டு போகும்போது ரொம்ப மனநிறைவோடு செல்வோம். அந்த வகையில் நாங்கள் வந்து எப்பவுமே அடிக்கடி வந்துட்டுருக்கணும், குருநாதரை வந்து வணங்கிட்டுருக்கணுங்கிற அந்த ஆசை இருக்குது. எங்கள் வந்துட்டு போனாவே குடும்பத்தில் முன்னேற்றம், மகிழ்ச்சி நல்லாயிருக்கு. அதனால் நாங்கள் எப்பவுமே அடிக்கடி வந்துட்டுருப்போம். நன்றி.